மதம் ஊற்றல் மதம் படிக்காதவங்க அதிகம் இருக்காங்க. இந்த ஊற்றல் மதம் இருக்கிறது ஊற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களிலே தண்ணீர் இருந்து பல்லவாறு இடத்திலிருந்து பொங்கி பொங்கி வந்து கொண்டே இருக்கும். அது பார்த்ததுக்கு நடைபெற நான் எழுதும் பிறகு ஊற்றல் மதம் எழுதின பிறகு சென்னையிலிருந்து பார்க்க வந்தாங்க. இது என்ன இவர் எழுதிக்காரு உண்மையா பொய்யான பள்ளங்களில் தண்ணி பொங்கி பாய்ந்து கொண்டே இருக்கும். அதில் அருமையான அல்லிகள் பூத்து கிடக்கும். சிவப்பு கிண்டைகள் நீந்தி நீந்தி விளையாடி கொண்டே இருக்கும். இந்த சூழலிலே ஒரு கதை இருக்கு, ஊற்றில் மலர்ந்தது. என்ன கதை? ஒரு ஊற்றில் ஒரு அருமையான பூ பூத்து கிடக்கும். அந்த பூவை பார்க்கலாம், ரசிக்கலாம், ரொம்ப ரொம்ப பிரமாதம்னு சொல்லலாம். ஆனால் என்ன செய்யறாங்க, போனவங்க அந்த பூவை கிள்ளி அதை ரெண்டா ஒடிச்சு உள்ளே இருக்கக்கூடிய விதையை அப்படியே சாப்பிட்டுட்டு தூரி தூக்கி அனுப்பிடுறாங்க. இது என்னை ரொம்பவும் வருத்தப்பட வைத்த ஒரு நிகழ்ச்சி. என்னது ஊற்றில் மலர்ந்தது எந்த விலையும் கிடையாதா? எந்த அதுக்கு ஒரு இதுவும் கிடையாதா? இதுக்கு அரசாங்கம் ஏதாவது பொறுப்பு செய்யாதா என்று நான் நினைத்து கொண்ட போது இந்த ஊற்றில் மலர்ந்தது என்னை ரொம்ப வருத்தப்படுத்தியது. வருத்தப்படுத்திய போது நான் எழுதியதுதான் ஊற்றில் மலர்ந்தது. ஊற்றில் மலர்ந்தது என்ற அந்த கதை அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் அழகாக பூத்து கிடக்கிறாள். அவளை யாழ் ரீதியாகவோ பண ரீதியாகவோ இன ரீதியாகவோ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் நுகர்ந்து விடுகிறார், அவளை அழித்து விடுகிறாள். அவள் அழித்து போகிறாள், தூங்கு போட்டு போகிறாள். இந்த கவிதான் தமிழில் வெளிவந்த முதல் முதலாக எழுதப்பட்ட ஒரு தலித்திய நாவல் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதுக்கு முன்னால் தலித்திய நாவல் இல்லை. அழகான பூ, அந்த அழகான பூவை ஒவ்வொருவரும் ரசிக்கலாம். ஆனால் போன போக்குவரத்து அது கிள்ளி அது நடுவை பிரிச்சு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகளையெல்லாம் சாப்பிட்டு தூக்கி அறிந்து விடுகிறார். இது ஒரு தான் இன்றைய அடித்தள அடித்தள பெண்கள் இருக்கிறார்கள் என்று கதை எழுதிவிட்டேன். இன்னொரு கதை என்னே, இன்னொரு கதை ஒரு கதை பொழுதத்தை அவனுக்கு குழந்தை டாக்டர்கள் எல்லாம் போய் வந்து பார்க்கறான். இப்போ டாக்டர்கள் எல்லாம் போய் பார்க்கும்போது டாக்டர்கள் சொல்லி விடுகிறார்கள் உனக்கு குழந்தை பிறக்காது. இந்த விஷயத்தை அவன் மகளிடம் சொல்லுகிறான். அவளோ ஏதோ ஒரு தரவில் இன்னொருவன் தொடர்பு கொண்டு அவள் வெப்பமாகி விடுகிறாள். வெப்பமாகி விட்ட பிறகு அவளுக்கு தெரிந்துவிட்டது இதுக்கு கணவன் காரணம் அல்ல, இதற்கு காரணம் இந்த அவர் ஹோட்டல் நடத்தி அந்த ஹோட்டலில் சாப்பிட வந்தால் நட்டம்தான் அப்படி சொல்லிட்டு போது சொல்லி அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அப்போ சொல்ல இந்த விஷயத்தை இவா சொல்லியிருக்கான். இப்படி ஆகிட்டு நான் கற்பமாக இருக்கேன், இவனுக்கு என்ன செய்யணே தெரியல. ஏன்னா இவனுக்கு நன்றாக தெரியும் இவனுக்கு இவன் பலன். ஆனால் அவர் கற்பமாக இருக்கிறாள், இனி என்ன செய்ய? அவ சொல்றா, இந்த கருவை நான் கலைக்க மாட்டேன், உன்னோடு இனி வாழவும் மாட்டேன், நான் வேறு தனியாக போய்விடுகிறேன், எங்கேயாவது கூலி வேலை செய்து உழைத்து விடுகிறேன் என்று அவள் சொல்கிறான். இவனுக்கு என்னடா செய்ய இது அநியாயமா இருக்க அப்படின்னு நினச்சிட்டு அப்போ இவன் என்ன செய்யறான், சரி உனக்கு இஷ்டம்னா நீ போ அப்படின்னு சொல்றான். ஒரு வண்டி ஒரு பார வண்டியை கொண்டு வந்து எல்லா சாமான்களையும் ஏற்றி அவள் அந்த வண்டியை அவளை ஏற்றிட்டான். ஏற்றி விட்டுட்டு இவன் பார்க்கான் அவனும் ஏறி
அந்த அந்த வண்டியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவளுக்கு அழகு பொங்கி பொங்கி வருகிறது. நீ என் கூட வரியா, நீ என் கூட வரியா. ஆமா, அப்ப இந்த குழந்தை இதை நானே ஏற்றுக்கொள்கிறேன், இந்த குழந்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன்னோடு நான் வருகிறேன் என்று அவர் சொல்கிறார். இந்த கதைதான் என்னது உறவுகள் என்று நான் எழுதிய ஒரு அருமையான நாவல். இந்த நாவல் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல். இந்த மாதிரியாக நிறைய நாவல்களை நான் எழுதியிருக்கிறேன். இந்த நாவல்களை எல்லாம் நான் கேட்டு ஊற்றில் மலர்ந்தது என்று ஒரு அஞ்சு அஞ்சு நாவல்கள் தொகுப்பா ஒரு நாவல் தொகுப்பாக போட்டிருக்கிறேன். அதன் பிறகு நிறைய 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 இருக்கிறேன். மற்றும் சமயம் பெற்ற மண்டக்காட்டு கலகரங்கள் மண்டக்காட்டு அவங்களுக்கு தெரியுமா? கல்யாண மாவட்டத்தில் உள்ள ஒரு கடற்கரை கிராமம். அந்த கடற்கரை கிராமத்திலே மீனவர்களுக்கும் நம்ம மற்றவர்களுக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டு அந்த மோதல்ல பெரிய சிக்கல் என்ன நிறைய சிக்கல்கள் வந்திருக்கிறார். மண்டக்காடுங்கிறது எப்பவுமே மண்டக்காடு ஒரு கடற்கரை கிராமம். அங்க மீனவர்கள் தான் வசிக்கிறார்கள். அந்த மீனவர்கள் வந்து மண்டக்காட்டு அம்மைக்கு மண்டக்காட்டு அம்மா இந்து மண்டக்காட்டு அம்மைக்கு ஒரு காணிக்க போடுறது தான் அவங்களுடைய மீன் வியாபாரத்துக்கு போவாங்க. அதே மாதிரி அங்கே இருந்து புறப்படக்கூடிய மற்றவர்களும் மண்டக்காட்டு அமைக்கு ஏதாவது போட்டுக்கிட்டு தான் வியாபாரத்துக்கு அனுப்புவாங்க. அப்படி எல்லா ஜாதிகளையும் ஒன்றுபடுத்தி அந்த மண்டக்காட்டில் யாரு மோதல் வந்துவிட்டது. யாரு மோதல் வந்து ஜாதி மோதல் என்ன செய்யணும்னு தெரியும். அவன் நினைவு குளிச்சுட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் தான் வந்தார். அவன் உள்ள உடனே அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த 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 சூழல நான் கதையாக இருக்கிறேன். அதுதான் மதுபக்கம். அந்த கதை ரொம்ப பிரபலமான பத்திரிகையில தான் பாராட்டப்பட்டது. இன்றும் அந்த பத்திரிகையில் அந்த கதை இருக்கிறது. வெறும் கதை எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இந்த கதைகளெல்லாம் நான் எழுதி வெளிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். ரொம்பவும் ஒத்துழைப்பு மாறால் இன்னும் நிறைய